Hello friends, welcome back to my channel Life of Housewife Tamil. நம்மனைக்கு பாக்கப் போகிற ரெசிபி கலர்ஃபுல் பொரியல். இதுக்கு நான் மூணு கலரில் காய்கறி வச்சு சூப்பராக இந்த பொரியல் பண்ணுவேன். இது எங்கள் வீட்டில் ரொம்ப ஃபேவரைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. கலர்ஃபுல் பொரியலுக்கு நான் இப்போ மூணு காய்கறிகள் எடுத்திருக்கேன். பீன்ஸ், கோஸ், கேரட். இதுவுமே மூணு கலர், க்ரீன், ஒயிட், ஆரஞ்சு. இப்போ மூணு கலரில் நான் வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு அரை கப் எடுத்திருக்கேன். ஒரு பல்லாரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் பூ கால் ஸ்பூன் அளவுக்கு, ஜீரகம், ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை எடுத்திருக்கேன், கடுகு எடுத்திருக்கேன். இது போக நம்மளுக்கு உப்பும் எண்ணெயும் தேவைப்படும். வாங்க பேனை வச்சு ஆன் பண்ணி அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இப்போ பேன் சூடாகட்டும். இப்போ பேன் சூடாயாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பாசி பருப்பை ஆட் பண்ணி கொஞ்சம் வறுத்துடலாம். கொஞ்சம் மணம் வர லைட்டாக ப்ரௌன் ஆகிற மாதிரி வறுத்துக்கிடலாம். இப்போ பருப்பு நல்லா வறுபட்டாச்சு. இப்போ நம்ம இதில் காய்கறிகளை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிடலாம். பரட்டி விடாதீங்க. பருப்பு அடியிலன்னா தான் பருப்பு நல்லா வேகணும். அதனால பருப்பு அடியில இருக்கட்டும், பரட்டி விட வேண்டாம். இப்போ இதை இப்படியே வச்சு மூடி வச்சு நல்லா வெஜிடபிள்ஸ் வேகிற அளவுக்கு, பருப்பு வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கிடலாம். மூடி வச்சாச்சு. இது எப்படியும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் இந்த வெஜிடபிள் வந்து பருப்பு வேகிறதுக்கு. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன். 5 மினிட்ஸ் ஆகிட்டு இப்போ பருப்பு நல்லா வெந்துட்டு, காய்கறிலாம் ஓரளவுக்கு வெந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ உப்பு ஆட் பண்ணிடலாம். ஏன் இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணுறோன்னா, இதான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் உப்பு பிடிக்கும், சாப்பிடும்போது டேஸ்டாக இருக்கும் அதுக்காக. இப்போ அதே மாதிரி மூடி வச்சு நம்ம வேக வைக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயாச்சு, நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, பருப்பு ரொம்ப குழையவும் இல்லை, கரெக்ட் ஸ்டேஜில் இருக்கு. வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆயாச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு. இந்த தண்ணி ட்ரை ஆனதும் நம்ம இதை எடுத்து மாற்றி வச்சுட்டு தாளிக்கலாம். பாருங்க, பருப்பு வெந்திருக்கு ஆனால் உடையலை. இந்த ஸ்டேஜில் இருக்கணும், ஏன்னா இதுதான் கடிபடும், டேஸ்டாக இருக்கும். ஓகே, இப்போ இது ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம இதை மாற்றி வச்சுட்டு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் தாளிக்கிறதுக்காக பேனை அடுப்பில் வச்சாச்சு. அதில் இப்போ 2 ஸ்பூன் தேங்காய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு, ஜீரகம் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ கடுகு ஆட் பண்ணிடலாம். ஜீரகம் ஆட் பண்ணுறேன். வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம்.
வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டேன். வெங்காயம் லைட்டா கலர் மாறினா போதும் நம்மளுக்கு. இந்த அளவுக்கு கலர் மாறினா போதும். இப்ப நம்ம இதை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ அந்த தாளிச்சதை நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்ப நீங்க தீயை கூட்டி வச்சுக்கிடலாம். இதெல்லாம் சேர்ந்து ஒன்னா மிக்ஸ் ஆனதும் நம்ம கருவேப்பிலையும் தேங்காய் பூவும் ஆட் பண்ணலாம். இப்போ ஆட் பண்றேன். ஓகே, இப்ப நல்லா ட்ரை ஆயிட்டு இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு பொரியலுக்கு தேவையான தேங்காய் பூவும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். லைட்டா சூட் பண்ணா நம்மளோட பொரியல் ரெடி. இப்போ நம்மளோட சூப்பரான கலர்ஃபுல் பொரியல் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு டேஸ்டான சமையலில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.